ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து இப்போ நான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து லட்டுக்கு வந்து ஒரு வெள்ளியில் ஒரு செயின் எடுக்க போயிருந்தோம். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்னொன்று என்னென்னா, அதாவது பூக்கட்ட தெரியாதவங்களுக்கு, இப்போ வந்து பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு நான் பூக்கட்டை சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு குட்டிக்கு சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் எடுக்க போயிருந்தோம். தங்க செயின் வந்து லைட்டாக அந்து போன மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதனால் அது பற்ற வைக்கிற வரைக்கும் கழுத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்றதுக்காக வெள்ளியில் வந்து இந்த செயின் தான் எடுத்தோம். இந்த பட்டையாக இருக்கிற செயின் அவனுக்கு போட்டுட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அதுங்களே ஒரு டயர்டாகி தூங்கிட்டார். இன்னொரு தடவை நான் ஏதாவது வ்ளாக் எடுக்கும் போது கண்டிப்பாக காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வளையல் வந்து நேற்று லட்டு குட்டிக்கு செயின் எடுக்க போனோன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அதுக்கு பக்கத்தில் கணபதி சில்க்ஸ் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. கடை வந்து குட்டி கடை போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த வளையல்லாம், க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா வளையலுமே பார்க்குறக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. எல்லா இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. எல்லா சாரீக்கு நம்ம சுடி ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு பேங்கிள் மட்டும் போட்டுக்கலாம், இந்த இது ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து ஸ்டோனு தான். எல்லா கலர்ஸும் இருக்குது, ரெட்டு, க்ரீனு, டார்க் ப்ளூ, எல்லா கலருக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கட்டுற சாரீக்கு போடுற சுடிக்கு எல்லாத்துக்குமே நல்லா வந்து சூட்டபிளாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் தான். நல்லா இருக்குல்ல, ஒரு 6 பேங்கிள் இருக்குது. இதை வந்து அழகாக வந்து நம்ம சிங்கிளாக இந்த ஒன்று மட்டும் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே வளையல் போட தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் வந்து லேடிஸ்னால் வந்து வளையல், அதுக்கப்புறமா கம்மல், இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி நம்ம வாங்குவோம். நான் ரொம்ப விரும்பி வாங்குறதுனா இந்த வளையல், அதுக்கப்புறமா வந்து கம்மல் தாங்க ரொம்ப விரும்பி வாங்குவேன். தோடு ஏதாவது ஒரு வித்தியாசமாக பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருந்ததுன்னா டக்குன்னு வாங்கிடுவேன். அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது பார்க்குறதுக்கு, ஸோ நான் வாங்கிட்டேன். 100 ருபீஸ்க்கு வர்த்து தாங்க, நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர்ஸ் நம்ம வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இதை சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இதை வந்து சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வளையல் மட்டும் போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். நார்மலாக இப்போ எங்கேயாவது சும்மா சிம்பிளாக வெளியில் எங்கேயாவது போகிறோம், அவுட்டிங் எங்கேயா போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வளையல் மட்டும் போட்டோம்னா அழகாக இருக்கும். நைட் டைமில் மேக்ஸிமம் வியர் பண்ணோம்னா அப்படியே பளிச்சுன்னு நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபிளாக நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும் இது. அந்த வளையலில் வந்து சும்மா கையில் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. எல்லா சைஸுமே அங்கே கிடச்சிது, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும், அழகாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். கைக்கு போட்டோன்னே பாருங்கள், கை நிறைஞ்சு நல்லா இருக்குது. நம்ம நிறைய வளையல் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை, நிறைய வளையல் போடணும்னு ஆசைப்பட்றவங்க கூட இதை போட்டால் அப்படியே நல்ல கை ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். நல்லா இருக்குல்ல இப்போ பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததாக பூ கட்ட போகிறேன். இப்போ இந்த பூ கட்டுறது வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, 6th படிக்கும் போதுலேருந்தே ரொம்ப ஆர்வங்க. இந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அந்த இலையெல்லாம் வந்து ரெண்டாக மடித்து ரெண்டு சைட்லேயும் வச்சு அழகாக வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஒரு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த அக்கா சொல்லி கொடுத்து அப்படியே பழக ஆரம்பித்தது தான். ரொம்ப ஆர்வம் அதிகம் பூ கட்டுறதுல, ரொம்ப பிடிக்கும் பூ கட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து முல்லைப்பூ, இந்த ஜாதிப்பூ இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் +2 படிக்கும் போது தான் சரி ஓகே நம்மளும் வந்து மல்லிகைப்பூ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கட்டி பழகினது தான். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டும் போது நூலை வந்து நினச்சிக்குவாங்க. நான் எனக்கு நூலை வந்து நினச்சிட்டா வந்து வழுக்கிட்டு போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும், அதனால் நான் நினச்சிக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நூலை வந்து நினச்சிட்டு, தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கட்ட ஆரம்பித்தோம்னா
ஸோ வந்து இப்போ அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூவோட இன்னொரு பூ எடுத்து பேக் சைடில் திருப்பி வச்சுக்கணும். அந்த பூலேருந்து இந்த காம்பு பகுதியில் கொண்டு போய் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி, நான் ரெண்டு சுற்று சுற்றிக்குவேன். ஃபஸ்ட்டு அடி போடுறதுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கட்டும் போது அதை வந்து ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து ரெண்டு விரலையும் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதையும் வந்து ரெண்டு தடவை வந்து முடி போட்டுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி வரிசையாக வச்சுட்டே வந்துட்டு, அதாவது உருட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இப்போ தான் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் உருட்டிலாம் வராது, நார்மலாக தான் வந்து ஓரளவுக்கு கட்டுவேன். கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு உருட்டி வரணும் அப்படின்னா திருப்பி திருப்பி, இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி வச்சு கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உருட்டின மாதிரி வரும், கொஞ்சம் உருட்டையாக இருக்க மாதிரி பூ கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் தாங்க எடுக்கும் நான் பூ கட்டுறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாகவும் கட்ட முடியாது. இது வந்து ஒரு 200 பூ வாங்கினாங்க இன்றைக்கி அம்மா. 200 பூவில் ஒரு 50 பூ வந்து பேலன்ஸ் வச்சுட்டேன், 150 பூ தான் என்னால் கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இடுப்பு ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து சாமி படத்துக்கு அப்படியே போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன், அதை எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நேரமும் உட்காந்து கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பேக் போன் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் வந்து அளவளவாக கட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா மல்லிகைப்பூவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த முல்லைப்பூ, இந்த ஜாதிப்பூ, இந்த மாதிரி பூவில் வந்து பெரிய பெரிய காம்பாக இருக்க பூவில் ட்ரை பண்ணால் தான் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பூ கட்ட வந்து கற்றுக்க முடியும். எடுத்தோடனே நம்ம மல்லிகைப்பூவில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்து பூ கட்ட கற்றுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நான் பொறுமையாக தான் கட்டுவேன், மல்லிகைப்பூவே கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சு கட்டுவேன். அந்தளவுக்கு கட்டினாலே இவ்வளோ தான் எனக்கு வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த இடைவெளி விட்டு விட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் வந்து நெருக்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோகிலா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.